பெண்ணின் வீட்டுக்கு முன்பு போராட்டம் நடத்துறதை விட நம்ம நேத்தும் ஒரு வீடியோ வெளியில் ஆயிருக்கு, அதில் பார்த்துருக்கோம் எப்படி அரசாங்கம் சார்பாக சில பேர் அந்த குண்டாயிசம் பண்ணிட்டு அந்த பெண் வாசலில் உட்காந்துட்டு போலீஸ்கிட்ட போகிறதுக்கு யாருக்கு தைரியம் இருக்குது, உங்கள் அண்ணனுங்க வந்திருக்கு தைரியம் தான் வந்து பேசுங்கடா அப்போ எப்படி போலீஸ்க்கு போகிறீங்கன்னு மிரட்டுறதும் ஒரு வீடியோ நம்ம பார்த்துருக்கோம். இதுதான் பாஜக அரசாங்கத்தில் யூபியில் யோகி ஆதித்யநாத்துடைய தலைமையில் இந்த யூபியில் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. ஆனால் இதுக்கு யோகி ஆதித்யநாத் எல்லாமே தகவல் மட்டும் காதலை கேட்டதும் நம்ம வந்து பேசுனது மட்டும் கேட்டுட்டு இது கேட்குறோங்கிறது கிடையாது. இது உண்மையில் என்ன நடந்திருக்கு வீடியோ ஆதாரத்துடன் இருக்குது. ஆனால் யூபி போலீஸ் இதை பற்றி எதுவுமே பேசாமல் இது கண்டுக்காமல் பெண் வீட்டுக்காரங்களுக்கு எதிராக என்னால் விஷயங்கள் செய்ய முடியும் அதுதான் பண்ணிகிட்ருக்காங்க. அதான் சொன்னேன்னே கேள்வி கேட்டாக்கா உடனே உங்கள் மாநிலத்தில் எப்படி நடந்துட்டுருக்கு அது நீங்கள் பாருங்கள் நான் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்சி தான் பாஜக யோகி ஆதித்யநாத் பண்ணுறாரு. சிபிஐ ரிப்போர்ட்ஸ் இன்றைக்கி தான் நேற்று தான் சொல்லியிருக்கிறாரு யோகி ஆதித்யநாத் சிபிஐ வந்து இதை பற்றி விசாரணை பண்ணிக்கும். எப்படி சிபிஐ விசாரணை நடக்கும்? ராகுல் காந்தி நாடகமாக இல்லை கேட்குறதுக்கு நல்லா இருக்குது. ஏன்னா ராகுல் காந்தி வந்து தலைவரே இல்லை சொல்கிறவங்க, ராகுல் காந்தி ஒரு அடி எடுத்து வச்சாலே அவங்களுக்கு வந்து எப்படி பதறாங்க அது தெரியுது. ராகுல் காந்தி நாடகம் ஆடணுன்னா ராகுல் காந்தி லத்தி சார்ஜ் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ராகுல் காந்தி கீழே விழுந்து கைமுட்டியில் அடிபடுறது அவசியம் கிடையாது. பிரியங்கா காந்தி நாடகம் ஆடுறாங்கன்னா பேரிகேட் தாண்டி தன்னுடைய தொண்டர்கள் எப்படி காப்பாற்றணும்னா அதுக்காக வந்து போலீஸாரங்க கிட்டே வந்து சண்டை போடணும்னு அவசியமே கிடையாது. வீடியோ ஆதாரம் கிளியராக இருக்குது. யார் ராகுல் காந்தி சட்டை பிடிச்சாங்க, யார் பிரியங்கா காந்தி சட்டை பிடிச்சிருக்காங்க, அதுவும் ஒரு பெண் போலீஸ் இல்லாமல் ஒரு ஆண் போலீஸ் ரோல் சோனியா பிரியங்கா காந்தியை வந்து ஷோல்டரில் இப்படி குர்த்தா பிடிச்சிட்டு அவங்கள தள்ளியிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய குற்றம்? இப்போ நான் கேட்குறேன், பெண்கள் சார்பாக பேசுகிறவங்க எல்லோரும் எங்கே இருக்கிறாங்க? ஏன் அந்த அரசாங்கத்தில் அந்த ஆட்சியில் இருக்கிறவங்க பெண்கள் யாருமே வந்து ஒரு பெண் மேலே கை வைக்கிறத ஒரு ஆண் போலீஸ் பெண் மேலே கையை வைக்க முடியாது, அதுக்காக குரல் கொடுக்க மாட்டாங்களா? எங்கே இருக்காங்க அத்தனை பேர்? அவ்வளோதானே கேள்வி. இப்போ தொடர்ந்து போராட்டம் நடத்திட்டு இருக்கீங்க, இங்கே தமிழ்நாட்டில் கூட பாஜக சார்பில் சொல்றாங்க ராகுல் காந்தி அவர் தானாகவே விழுந்துட்டாரு, விழுந்து நாடகம் ஆடுறாரு, யாரும் அவரை தள்ளினா விடல. வீடியோ இருக்கு, வீடியோ இருக்குங்க, இல்கணேசன் சொல்றாரு அப்படின்னு வீடியோ இருக்குங்க. இலகலேசன் அவர்கள் வயதானவர்கள், அவளுக்கு நான் பதில் கொடுக்க விரும்பலை. ஏன்னா அது அவர் வந்து அவமரியாதை பண்ண மாதிரி ஆகிடும், அவமதிக்கிற மாதிரி ஆகிடும். அதனால தான் அவருக்கு பதில் சொல்ல விரும்பலை. வேற யாராவது பேசியிருந்தாங்கன்னா, நம்ம ஏஜில் யாராவது பேசியிருந்தாங்கன்னா, உங்கள் வயசில் யாராவது இளைஞர்கள் பேசியிருந்தாங்கன்னா கொஞ்சம் கண் பார்வை சரியில்லை பார்த்துக்கங்க நான் சொல்லியிருப்பேன். ஆனால் அவருக்கு நான் வந்து பதில் சொல்ல விரும்பலை, அவர் வந்து அவமதிக்க விரும்பலை. யாருங்க அவர்? யாருங்க கட்சியில் நினைக்கிட்டாங்கன்னு எனக்கு தெரியுது, அவர் யாருன்னு கேட்குறேன். அவர் அப்படிப்பட்டவர் யாராவது இருக்காங்களா? புதிய கல்விக் கொள்கையை ஆதரிச்சது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்னு சொல்லுங்க. என்ன அம்சம் பிடித்து ஆதரிச்சேன்? சி, அதில் ஒரு தாயாக என் பசங்க வந்து வேறு வேறு பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்கிறாங்க. வேறு வேறு பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது அதில் அந்த என்ன அம்சங்கள் இருக்குது எனக்கு தெரியும். ஒரு மொழி கற்றுக்கிறதுக்குள்ளே தப்பே இல்லை. ஏன் பாரதியார் வந்து ஹிந்தி தெரிஞ்சுதானே அவர் தமிழுக்காக போராடினார். ஸோ ஒரு மொழி கற்றுக்கிறதுல எந்த தப்பும் இல்லையே, திணிக்கிறது தான் தப்பு. அதுவும் அதில் திணிப்பு எங்கேயுமே இல்லை எனக்கு பட்டுச்சு, அதனால தான் நான் ஆதரித்தேன். அவன் மறுபடியும் வந்துடும் அது திணிப்பு திணிப்பு திணிப்பை சொல்லி எந்த பிரச்சனையும் கிடையாது. எனக்கு அதில் வந்த சில அம்சங்கள், ஒரு தாயாக என் பசங்க படிக்கிற பள்ளிக்கூடத்துலேருந்து நான் படித்த பள்ளிக்கூடத்துலேருந்து அத்தனை மொழிகள் எனக்கு தெரியும்னா, பள்ளிக்கூடத்தில் மட்டும்தான் எனக்கு இந்த மொழிகள் சொல்லி கொடுக்கலனா என்னால் இன்றைக்கி வந்து மராட்டி பேச எழுத தெரியும், எனக்கு வந்து ஹிந்தி பேச எழுத தெரியும், இங்கிலீஷ் பேச எழுத தெரியும், இது எல்லாமே தெரியும்னா நான் மும்பையில் படித்து வளர்ந்தவன். ஸோ ஸ்கூலில் எனக்கு இந்த மும்மொழி வந்து கண்டிப்பாக நீ படித்தே ஆகணும், அது நல்லா இருக்கணும் எனக்கு ப்ளஸ்ஸாக இருந்தது. அதே மாதிரி பசங்க இங்கே படிக்கும்போது தமிழ் நல்லா பேசுவாங்க, ஆங்கிலம் நல்லா பேசுவாங்க, ஃப்ரெஞ்சு நல்லா பேசுவாங்க, ஏன்னா ஸ்கூலில் அவங்களுக்கு ஸ்டேட் அது கொடுத்தாங்க. ஸோ ஒரு திணிப்பு எல்லாமே உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா அதில் தவறு இல்லைன்னா எனக்கு பட்டுச்சு, அவ்வளோதான். அதுக்காக நான் வந்து நேரவே ராகுல் காந்தி அவர்கிட்ட வந்து மன்னிப்பும் கேட்டுவிட்டேன் இமீடியட்டாக. நான் வந்து அது தனிப்பட்ட முறையில் என்னுடைய கருத்து, அது கட்சியோட கருத்து நான் சொல்லவே இல்லை. தனிப்பட்ட முறையில் என்னுடைய கருத்து இருந்தது, அது ராகுல் காந்தி அவர்கள்கிட்ட நான் மன்னிப்பும் கேட்டுட்டேன். ஹிந்தி மட்டுமே புதிய கல்விக் கொள்கை இல்லை இல்லையா? இல்லை, ஹிந்தி மட்டும் இல்லை, எதுவுமே திணிப்பு இல்லைன்னா எனக்கு பட்டுச்சு சொன்னேன். இல்லை, மொழியை தவிர அதில் இருக்க மற்ற அம்சங்கள் வந்துட்டு நிறைய குறைபாட்டோடு இருக்குன்னு சொல்லி கல்வியில் அறிஞர்லாம் சொல்லியிருக்காங்க. இல்லை, கல்வி அறிஞர் நீங்கள் யார் சொல்கிறீங்க? நிறைய பேர் சொல்லி இல்லை, கல்வி அறிஞர் சொல்லிங்கன்னா பேர் சொல்லுங்கள். ஏன்னா இந்தியாவில் வந்து அத்தனை பேர் இன்றைக்கி படித்தவங்க, கல்வி அறிஞர் அவங்க படித்தவங்க, இதில் எந்த தவறு இல்லை, திணிப்பு மாதிரியிலுமே எல்லாமே வந்து அம்சங்களோடு தான் இருக்குன்னு அவங்க சொன்னாங்க. சரிங்களா, அந்த அளவுக்கு ஓரளவுக்கு அறிவு எனக்கு இருக்குது. அந்த வகையில் தான் நான் சொன்னேன், கட்சி சார்பாக நான் அதை பேசலை, தனிப்பட்ட முறையில் பேசினேன், அதுவும் நான் வந்து சொல்லிட்டேன். கேட்கலீங்க,
ஏங்க சிபிஐ விசாரணை எப்போ பண்ணுறாங்க? எல்லாமே முடிஞ்சு போனதுக்கப்புறம் ஏங்க இன்னைக்கு வந்து ஒரு நடிகர் தற்கொலை பண்ணிட்டு செத்துட்டான்னா அதுக்கு வந்து கொடுக்குற முக்கியத்துவம் ஒரு 19 வயது பெண் கேங் ரேப் பண்ணி முதுகெலம்பை உடச்சி கழுத்து உடச்சி அவளை கால விடிய விடிய காலையில் 4 மணிக்கு அவளை வந்து எரிச்சிட்டாங்க. அதுவும் தாண்டி ஒரு நடிகர் தற்கொலை பண்ணிக்கிட்டு அதுதான் முக்கியமாக இன்றைக்கி நான் இந்த நாட்டில். ஏன் நடிகர் எத்தனை பேர் தினமும் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா யாராவது தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இன்றைக்கும் ஒரு பெண் வந்து தன் 2 குழந்தைகளோட தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு இருக்குது. அதை பற்றி யாராவது விசாரிக்கிறாங்களா? அதை பற்றி யாராவது பேசுகிறாங்களா? ஏன் அவங்க தற்கொலை பண்ணிட்டாங்கன்னா அப்போ அரசியல் வராது. திசை திருப்புறதுக்காக எது வேணாலும் பண்ணும். ஒரு பெண் வந்து ஒரு நடிகை வந்து இதுக்கு எதிராக குரல் கொடுத்ததுக்கு அவளுக்கு வைஸ் செக்யூரிட்டி நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஏன்னா அவங்களுக்கு சாதகமாக இருக்காது. இன்றைக்கி ஒரு 19 பெண்ணுடைய குடும்பத்துக்கு நீங்கள் வந்து இவ்வளோ அவங்களுக்கு பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்க, எவ்வளோ மிரட்டல் வந்திருக்கு, அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு செக்யூரிட்டி கொடுத்துருக்கீங்களா? டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டே அவங்களுக்கு எதிராக தான் நம்ம வேலை செய்கிறாரு. அவர் என்ன பண்ணீங்க? அங்கே இருக்கிற எஸ்பி என்ன பண்ணீங்க? அவர் இன்னும் பதவியில் இருக்கார். அவர் டிஎம் மட்டும் நீங்கள் வந்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. அவ்வளோதான், வேலையிலேருந்து தூக்க வேண்டாம். அந்த எஸ்பி வேலையிலேருந்து தூக்க வேண்டாம். ஒரு நடிகர் வந்து